சொல்லாம பெரியதே எவ்வளோ நல்லது சார் மறுபடியும் நான் சேரணும் நான் வேணும் அப்படின்னு நான் நினைச்சு உங்ககிட்ட என்னன்னா காலில் விழாத குறையா உங்ககிட்ட வந்து நின்னாலும் உனக்கு ரெண்டு விஷயம் தான் ஐ வேல்யூ மோர் ஐ கிவ் மோர் இம்பார்டன்ஸ் பட் யூ டவுட் மீ யூ டோன்ட் ஹேவ் த ட்ரஸ்ட் யூ டோன்ட் வேல்யூ மீ மறுநாள் எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு குட் மார்னிங் வரும் உடனே தெரிச்சுனா அதுக்கு பேர் லவ்வாக இருக்க வாய்ப்பே கிடையாது அதுக்கு பேர் கேஜாக இருக்கும் டாக்டர் ஆல்ஃபர்ட் ஜோஸ் டு பி வித் த அதர் பர்சன் இஸ் லவ் சொல்லுவாங்க நீங்க என் கூட இருந்தீங்கன்னா அதுதான் காதல் சில வாட்டி அவங்க உங்க கூட இருப்பாங்க ஆனா காதல் போயிடுச்சு தேர் இஸ் நோ லவ் எனிமோ வாட் ஹேப்பன்ஸ் தென் சார் இவ்வளோ நாள் இருந்த காதல் இப்போ இல்லை அப்படின்னாலே ஒரு வெறுமையாக தான் நம்மளுக்கு தோணும் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி தோணும் தனிமை உரிமைகள்லாம் யாரும் கிடையாது அங்கே பழகி பழகி வெறுத்து போய் யாருமே வேணான்னு தான் ஒதுங்கி இருக்கிறவங்க தான் அதிகம் அதுக்காக அவங்க தனிமை வெறுமைன்னு கிடையாது பழகிறதுக்கே பயப்படுறான் யாரை நம்புறது அப்படின்றதே தெரியல இவங்கள நம்பி இதுக்கு மேலே பழகலாமா அப்படின்றதே அவங்களுக்கு ஒரு பயத்தோடைய தான் இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி சில சமயம்லாம் இப்படி நான் சில உண்மைகளையோ இல்லை சில பிரச்சனைகளையோ யார்கிட்ட ஷேர் பண்ணலாமா அப்படின்றது கூட ஒரு பயமாகவே இருக்குது ஏன்னா அதுதான் நம்மளோட பெரிய வீக் பாயிண்ட்டு நம்ம எதையாவது வந்து இவங்களை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா நாளைக்கு அதையே வந்து ஒரு கேவலமாக பின்னாடி பேசுகிற ஆட்கள் தான் அதிகம் ஸோ உன்னை நம்பி இதை நான் இது சொன்னனேன் அப்படின்ட்டுலாம் கூட தோண வைக்கிற அளவுக்கு பேச்சுக்கள் நம்மளே வாங்க வேண்டியது வரும் ஸோ நம்பிக்கையற்ற தன்மை இந்த காதலில் முக்கவாசி பிரேக்கப் ஆகிறது முக்கவாசி காரணமே அது முழுக்க முழுக்க இந்த ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகுறது தான் எனக்கு இது நம்ப முடியாது என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது இல்லை தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னால மறுபடியும் அதை ஒட்ட வைக்கவே முடியாது ஒருத்தருக்கு நம்ம மேல ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னா தான் விலகணும் அப்படின்லாம் இல்லை நம்மளே விலகிறது ரொம்ப நல்லது ஏன்னா மறுபடியும் மறுபடியும் குத்தி குத்தி பேசுகிற அந்த பேச்சுகளை மறுபடியும் தாங்கிட்டு ராத்திரி தூக்கம் இல்லாம தவிக்கிறதுக்கு நம்மளே விளையிடலாம் என்னை பத்தி கேவலமா பேச அவ்வளோ தானே என்னை பத்தி தப்பா பேச போற அவ்வளோ தானே மறுபடியும் நான் சேரணும் நான் வேணும் அப்படின்னு நான் நினச்சி உங்ககிட்ட தான் கால விழாத குறையாக உங்ககிட்ட வந்து நின்று இருந்தாலும் நீ என்னை தப்பாக தானே பேச போகிறேன் என் லவ்வை நீ புரிஞ்சிக்கவே போகிறது கிடையாது இல்லை அப்புறமா நான் ஏன் அவங்க அவங்ககிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கணும் எஸ் பிடிக்கல நான் ஆகிடுச்சு லெட்ஸ் பிரேக் அப் லெட்ஸ் மூவ் ஆன் அவ்வளோதான் ஆனால் மறுபடியும் வந்து இணைக்கணும் ஒட்ட வைக்கணும் அவளே தான் வேணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் நான் படிச்சிருக்கேன் நான் ரெண்டு வருஷமா அவளுக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க அஞ்சு ஆச்சு வருஷமாச்சு கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டேன் படிக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வரும் எப்படி நீ வந்து காத்துட்டு இருப்ப ஒரு நாளில் கடற்கிறதே கஷ்டம் பிடிக்கும்னா ஒரு நாளை கடக்கிறது கஷ்டம் ஒரு நாள் வந்து ரொம்ப பெருசா தெரியும் ஏன் என்கிட்ட அவ பேசவே இல்லை அப்படின்றத பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகும் அடுத்த நாளே வந்து பேசணும் அப்படின்னு அடுத்த நாளே பேசிடுவாங்க ஒரு பத்து நாள் ஒரு இடைவேளை இருக்கிறது நல்லது அந்த தான் நம்மளுக்கு வந்து ஒரு அந்த ஒரு நாட்கள் வந்து நம்மளை ஒரு அழகான ஒரு நாட்கள் நம்ம மௌனமாக இருக்கிறது நிறைய வார்த்தைகளை மறுபடியும் ரிமைண்ட் பண்ண வைக்கும் எஸ் நம்ம லவ் வந்து ஒன்று ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு ஒரு பீரியடாக எடுத்துக்கலாம் ஆனால் அதை பத்து நாளும் மீறி ஒரு மூணு மாதமா ஆயிடுச்சு ஆறு மாதமா ஆகிடுச்சி தொடர்ந்து நம்ம பிரிஞ்சு தான் இருக்கிறோம் அப்படினாலே மௌனம் சில சமயம் அது கண்டினியூ ஆகிடுச்சு அப்படினாலே யூ ஷுட் அண்டர்ஸ்டேண்ட் தட் தேஸ் நோ லவ் ஆட்டால் அங்கே லவ் ஒன்றை விட்டு பிரிஞ்சு எவ்வளோ மாத கணக்கில் ஆகுது இட்ஸ் நாட் அ வேட் ஆஃப் டைம் இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் வேஸ்ட் ஆஃப் டைம் யா இதுக்கு மேலே நீங்கள் அங்கே காத்துட்டு இருக்கிறதுக்கு பிரோஜனமே கிடையாது நீ வந்து ஏன் ரெண்டு வருஷமாக அஞ்சு வருஷமா அவளே வேணும் அப்படின்ட்டு காத்துட்ருக்கில்ல அவனே வேணும்னு காத்துட்டு இருக்கேன் சில விஷயங்கள் பேசலாம் பேசுகிறா அந்த வார்த்தைகள் புரிய வைக்கும் சில வார்த்தைகள் அவங்கள புரியலாம் வைக்கவே வைக்காது நம்மளை இன்னும் வெறுப்படைய வைக்கும் அதுக்கு பேசாமல் இருக்கிற நம்மளோட மௌனமே சிறந்தது அப்படின்னு நினச்சி விலகி போயிடணும் நான் அவ்வளோ பக்கம் பக்கமாக பேசுவேன் என்னோட விஷயங்களை நான் அவங்ககிட்ட இதுதான் சொல்லணும்னு நினச்சி சொல்லுவேன் ஆனால் அதுக்கு பதிலே வராது மறுநாள் எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு குட் மார்னிங் வரும் ஏன்டா நேற்று அவ்வளோ பேசினேடா அதுக்கு நீ எதுவுமே அப்ப சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் தான் உன்னோட கற்பனைகள்ல என் மேல இவ்வளோ குறைய நீ சொல்லிருக்க இவ்வளோ விஷயங்களை உன்னோட முழுக்க முழுக்க கற்பனைகள்ல சொல்லியிருக்க அதுக்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்று பாயிண்ட் நம்பர் டூ நான் இதை மேற்கொண்டு நான் வளர்த்து பேசியிருந்தால் இன்னும் நம்மளுக்குள்ள சண்டை ஜாஸ்தியாகும் அப்படி இல்லைம்மா அன்னைக்கு நடந்தது வேறம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னென்னலாம் சொன்னியோ அதுக்கு நான் விளக்கம் கொடுத்து திருப்பி ரிப்ளை பண்ணியிருந்தா இன்னும் நம்மளுக்குள்ள அதிகப்படியான சண்டை வரும் அந்த சண்டையை தவிர்க்கிறதுக்கு கூட நான் இதுக்கு ரிப்ளை பண்ணாமலே போயிருக்கலாம் அப்புறம் வேறு என்ன அப்படியா ஓகே இதுக்கு வந்துடுவானுங்க அப்போ இது தப்பு கிடையாது அந் உனக்கு ரெண்டு விஷயம் தான் ஐ வேல்யூ மோர் ஐ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் பட் யூ டவுட் மீ யூ டோன்ட் ஹேவ் த ட்ரஸ்ட் யூ டோன்ட் வேல்யூ மீ ஸோ அப்போது ஐ ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் எ குவாரல் ஓவர் யூ ஸோ இங்கே வந்து நான் பிரச்சனைகளை உருவாக்க நான் விரும்பவே இல்லை எனக்கு மன நிம்மதி வேணும் நான் இதுக்கு பதில் அளித்து மேற்கொண்டு சண்டையாகி அப்படி சண்டையில் பிரிய வேண்டிய அவசியமும் கிடையாது சம்டைம்ஸ் இதை புரிஞ்சுக்கிறவங்க இந்த ஓகே ரைட் அவர் டாப்பிக்கை டைவெர்ட் பண்ணுறாரு நம்ம பேசுகிற ஒரு விஷயத்தை டாப்பிக்கை டைவெர்ட் பண்ணுறாரு அப்படின்னு நீ நினச்சா நினைச்சிட்டு போ ஆனால் நான் டாப்பிக்கை டைவெர்ட் பண்ணல நம்மளுக்குள்ள ஒரு அன்பு பிளவு போட்டக்கூடாது அப்படின்றது தான் நான் டைவெர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத புரிஞ்சிக்கணும் இஸ் தர் அ மெத்தட் ஃபார் பிரேக்கப் எவ்ரி பிரேக்கப்பே அவ்வளோ பெட்டராக இருக்குது சார் நோ என்ன நடந்ததுன்னே தெரியல என்கிட்ட சொல்லாமலே பிரிஞ்சிட்டா எதனா சொல்லிட்டு கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் ஒரு சில பேர் சொல்லியே பிரிஞ்சிருப்பாங்க உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது இது கண்டினியூ ஆச்சுன்னா வேணாம் அப்படின்னு லெட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சவனாக இருக்கான் வீட்டில் எதிர்ப்பா இருக்கும்போது அது வந்து ஒரு லவ் ஃபெயிலராக மாதிரி டோட்டலா என் வீட்டில் ஒத்துக்கல இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சவன் இருக்கிறான் இல்ல இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கல நீ என்ன ரொம்ப கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு என்னை என்ன ரொம்ப இதை பண்ணாதா அதை பண்ணாதேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதனால எனக்கு பிடிக்கல சொல்லிட்டு விலகினவன் இருக்கான் இல்லை இவங்களோட சுபாவங்கள் லைக் நீங்கள் ரொம்ப தண்ணி அடிக்கிற இல்லை நீ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரியில்லை நீ பழக்க வழக்கெல்லாம் சரியில்லை அதனால் பெரியிறேன் அப்படின்னு சொன்னால் இல்லை நீ என்னை ட்ரீட் பண்ண விதம் எனக்கு பிடிக்கல எனக்கு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி பிரிஞ்சவன் இருக்கான் இந்த மாதிரி பிரிஞ்சதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்குது சொல்லிட்டு பிரிஞ்சது அப்படின்னு சொல்லாமல் பிரிஞ்சது தான் நைன்டி பர்சன்ட் சொல்லிட்டு பிரிஞ்சது டென் பர்சன்ட் தான் இட்ஸ் இஸ் பெட்டர் சொல்லாமல் பிரிகிறது எவ்வளோ நல்லது சார் ஏன்னா சொல்லிட்டு பிரிஞ்சால் அந்த கடைசியாக சொன்னாங்கல்ல அது காதல கேட்டுக்கிட்டே இருக்கும் அது வந்துட்டு வந்துட்டு போவோம் இப்படி சொல்லிட்டாலே அப்படின்றதே வரும் இல்லை சொல்லிட்டானேன்றதே வரும் அதுக்கு சொல்லாம பிரிஞ்சுறது எவ்வளோ நல்லது என்ன என்ன பண்ண போற ஒரு ஒரு இடத்துல பிளாக் பண்ணுவேன் இல்லையா இன்னைக்கெல்லாம் வந்து பிளாக்லாம் முன்னாடி வரும் வாட்ஸ்அப் பிளாக் மட்டும்தான் இருந்து இன்னைக்கு ஜிபே வரையும் பிளாக் பண்ணுறாங்க ஏன்னா தெளிவாக தெரிஞ்சிட்டாங்க இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணால் இன்ஸ்டாவில் வரேன் இன்ஸ்டாவில் பிளாக் பண்ணால் மெசஞ்சரில் வரான் மெசஞ்சர்லையும் பிளாக் பண்ணால் ஐஎம்ஓல வரான் ஐஎம்ஓல இருந்து இங்கே வரான் அப்புறம் ஜிபே வரையும் வந்துட்டான் கடைசியாக இரநூறுவா ஐநூறுவா அனுப்பிச்சுருவான் பாருங்க அங்கே வந்து ஆயின்னு போட்டு அனுப்பி பேசுகிறாங்க ஸோ அது எல்லாத்துலையும் பிளாக் பண்ணுறாங்க ஸோ பெஸ்ட்டு தான் சொல்லாமல் போகிறது எவ்வளோ நல்லது சில வழிகள் நம்மளுக்குள்ள பேசாமலே பிரிஞ்சிட்டோம் எதுக்கு ஒரு விதண்டாதத்தோட நம்ம நான் பண்ணதுதான் சரி நீ பண்ணதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி இப்படியே சொல்லிட்டு இருக்கு பிடிக்கலன்னு ஆயிடுச்சு நீங்க என்ன போய் பேசினாலும் பிடிக்கல தான் பிடிக்குன்னா எவ்வளோ வேணாலும் எதிர்ப்பு வந்தாலும் நம்ம அவங்கள விட்டவே மாட்டோம் Can the person, should the person search for love again, fall in love again? What happens next, sir? உடனே எல்லாம் the மாறவே time I யாரையும் தேடாது the world, I came to the world. So, the last <laughs> time I came உடனே தெரிச்சுனா அதுக்கு பேர் லவ்வாக இருக்க வாய்ப்பே கிடையாது அதுக்கு பேர் கேஜாக தான் இருக்கும் ஸோ அப்போது நம்மளுக்கு ஒரு சில சமயம் வந்து மனசு ஏற்றுக்கவே ஏற்றுக்காது இவங்கள விட அழகாவோ இவங்கள விட அறிவாவோ இவங்களோட பண வசதி ஜாஸ்தியாவோ இவங்கள விட பெட்டர்மெண்ட்டான ஒரு லைஃபே கிடைக்க போகுது அப்படின்னா கூட நம்மளுக்கு காதலை விட தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா அவங்க மேல இல்ல அது காதல் மேலேயே இருக்கிற ஒரு வெறுப்பா இருக்கும் தான் அவங்கள மேல அதை காட்ட வேண்டியதாக ஒரு சுச்சுவேஷனாக மாறுது நம்ம இதுவரையும் கடந்து வந்தது எல்லாமே ஒரு பெரிய வெறுப்பை கொடுத்துருக்கோம் நான் எவ்வளவு பாசமா இருந்தேன் நான் இப்படி இருந்து நான் இப்படி யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கனே இப்ப யாரோ ஒருத்தர் வராங்களேன்னு ஏத்துக்க மாட்டோம் அவங்க மேலேயும் எல்லாத்தையும் எரிஞ்சு விழுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் திட்டி விட்டுருவோம் இந்த எண்ணத்தோடு வராதுங்க ஃப்ரெண்ட்ஸோனா இருக்கலாமா ஃப்ரெண்ட்ஸோனா இருக்கலாம் இந்த லவ் இதெல்லாம் தேவையில்லை இல்லை தயுதை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உள்ள காலகட்டத்தை நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து நைன்ட்டி பர்சன்ட் இப்படி தான் இருக்குது அதை வந்து நான் யாருமே மறுப்பு தெரிவிக்க முடியாது பெருசாக அண்ட் எல்லாருமே லவ் பண்ணுற பீரியடில் அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னா வருத்தப்படுறாங்க ஆனால் இன்னைக்கு கல்யாணம் ஆனவங்களை அதிகமாக லவ் பண்ணானுங்க ஸோ ஒன்று ஒன்றும் இங்கே அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காதலி எந்த சமயத்தில் எப்போ வருதுன்றது தெரியல மேபி அங்கே கிடைக்க வேண்டிய பாசம் கிடைக்காமல் இருக்குது யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு பாசமோட இருக்காங்க நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் காதலி ஓகே இன்னொரு காதலை துரோகம் செய்துவிட்டு நீ காதல் செய்யாது இவ்வளோ தான்